அனைவருக்கும் வணக்கம். ஞான மலர்வு இந்த சத்சங் எவ்ரி மண்டே இந்தியன் டைம் 8 o'clock ஈவினிங் நடக்குது. ஸோ இந்த ஞான மலர்வு ஸ்பேஸ் வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஜஸ்ட் லைக் த ஜென்ரலாக யூடியூப்பில் ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, நாங்கள் என்ன கான்டெக்ஸ்டில் எதை பற்றி பேசுகிறோங்கிறது வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தயவுசெய்து பகவத் பாதை சேனலில் ஸ்ரீ பகவத் ஐயாவினுடைய புரிதல் அப்படிங்கிற ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஓரளவு நீங்கள் உள்வாங்கிட்டு, ஞான முகாம் பிளேலிஸ்ட்லாம் நிறையா இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களையும் இது பண்ணிவிட்டு, அந்த புரிதல் வந்து இதுதான் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இடத்துல, சப்போஸ் ஏதாவது ஒரு கேள்வியோ கான்ஃப்ளிக்டோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த ஆல்ரெடி அந்த புரிதல் பகவத் பாதையில பயணிக்கிறவங்க ஒரு கலந்துரையாடல் மாதிரி உள்ள செஷன் தான் வந்து இந்த ஞானமலர். ஸோ நீங்க அந்த அளவுக்கு டியூன் இன் பண்ணிட்டு இப்போ இந்த செஷனை நீங்க லெசன் பண்ணினீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்மளோட அந்த புரிதலை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அமையும். ஸோ நீங்க ஜஸ்ட் லைக் தட் ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா, ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு கோ த்ரூ த அதர் வீடியோஸ், மற்ற பகவதையா, சரவணன், ஜீவ்மணி, சந்திரசேகர், சித்ராமன், நிறைய நிறைய டீச்சர்ஸ் வந்து, ஆனந்த் சார், ஸோ நிறைய நிறைய பேர் வந்து இதை பத்தியெல்லாம் பேசியிருக்காங்க ஜான்சிலாம். ஸோ ஒரு ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நிருப்புமா, உஷாமா, ஸோ ஒரு ஒரு ஜூம் செஷன்ல கூட இருக்கும் ஸ்பெசிஃபிக்கா, அப்ப மனு லயம், மனு நாசம் ரிலேட்டடாவோ, அல்லது இது ரிலேட்டடாவோ, ஆன்மீகம் ரிலேட்டடாவோ, அல்லது பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாவோ, இதுக்கெல்லாம் என்னதான் இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறத புரியறதுக்கு நீங்க அதை ஃபுல்லா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் இன் திஸ் ஃபோரம். ஸோ இங்க வந்து நீங்க புரிஞ்ச ஒரு பேக்ரவுண்டோட இங்க உங்களோடத அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இங்க கேள்விகள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான தளம் தான் இது, சரிங்களா? ஓகே, நவு இந்த இதை ஒரு ப்ரீஃபிங் மாதிரி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் ஜஸ்ட் லைக் தட் யூடியூப்ல பார்த்துட்டு வந்து என்கொயர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணா ஓரளவு வந்து ஒரு இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது சொன்னோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம புரிதலை உறுதிப்படுத்திக்கிறதுக்கான இதுதான் அந்த ஞான மலர்வு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். சரி, இந்த உறுதிப்படுத்திக்கிறதுனா என்ன, கன்ஃபர்மேஷனா என்ன அப்படிங்கிறத வந்து திருப்பி ஒரு முறை உங்களுக்கான உறுதிப்படுத்திக்கிறது, கன்ஃபர்மேஷனை பத்தின புரிதல் என்ன, எது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து இது ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ தட் நம்ம இதை தான் அவனை நினைச்சிட்டு இருக்கோமா, அப்போ அது இன்ஃபேக்ட் அது ஈவன் பாசிபிளா இல்லையான்றது கூட தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம எதையோ ஒன்று நினைச்சிட்டு அது வேணும்ன்ட்டு நினைச்சிட்டு இருக்கோமா, இல்லை இந்த உறுதிப்படுத்திக்கிறதுனா என்ன, ஏன் இது இவ்வளோ இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ நம்ம புரிதல் வந்து 50% அப்படின்னா 50% வந்து நம்ம புரிதலை நாம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு முக்கியத்துவம் இருக்கு. ஸோ இப்போ புரிதலை வந்து ஐயா எளிமைப்படுத்திட்டாங்க, நம்ம அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே நம்ம தேவையில்லை, அகத்தை சரி பண்றதுக்கு அங்கே ஒண்ணுமே ஸ்கோப்பும் இல்லை, வேலையும் இல்லை, அங்கே முயற்சி பயிற்சி எதுவுமே அங்கே வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் அந்த புரிதல். ஸோ எல்லாருமே என்னன்னா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, எல்லாமே புரிஞ்சிருச்சு, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுக்க முடியாம இருக்கும். அது எல்லாருமே அதை கடந்து வந்திருக்கோம். ஸோ என்ன நடந்தா இந்த நம்ம புரிஞ்சது வந்து நம்மளுக்கான புரிதலாக மாறும் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ அவங்க அவங்களா வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம மத்த உஷா மத்த டீச்சர்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணிட்டு, தென் யூனோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா சிம்பிளிஃபை பண்ணி இதுதான் இதை பத்தி தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கணும். அதுதான் இந்த செஷனுக்கான இன்டென்ஷன். ஓகே, ஸோ வித் தட் ஐ ஓப்பன் த ஃபாரம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து நீங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்னு வந்து அஃப்கோர்ஸ் உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு, நீங்க வந்து இப்போ இந்த பகவத் பாதையில எவ்வளவு நாள் பயணிக்கிறீங்க, எவ்வளவு இந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த ஞான புரிதலை உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னா என்னென்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. ஷாலினி சொல்லுங்க.
ஹாய் மேம், குட் ஈவினிங் சொல்லுமா, குட் ஈவினிங், மேம். சொல்லுங்க. நீங்க அந்த செக்ஷன் பிகினிங்ல நீங்களே கேட்டிருந்தீங்க, எதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அதை நீங்களே சொல்லுங்க மேம், எதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இல்ல நீங்க கண்டிப்பா சொல்றீங்க. சொல்ல போறோம், அது சொல்லுவோம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு முதல்ல ஷாலினி கன்ஃபர்மேஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது தப்பு கரெக்ட் அந்த மாதிரி ஆன்சர்ல அந்த மாதிரி கிடையாது. நம்ம நம்மளுக்கு என்னென்ன விதமான ஒரு இது இருக்குது இதுல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இது. ஸோ நீங்க நீங்க ஆன்சர் பண்ணும்போது அது எல்லாருக்குமே ஒரு அந்த தாட் ப்ராசஸ்ஸை இவோக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது மேம், இந்த கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு பண்றதுக்கே ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டது. இல்ல கன்ஃபர்மேஷனா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? ஆமா, முதல்ல என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே விட்டுறணும் 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் இல்ல, மனசே ஒண்ணுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு முடிஞ்சாச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்னன்னா, மனசை வந்து சரி பண்ணவே வேணாம், அது என்ன எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம பார்க்கவே வேணாம். ஃபுல் ஃபோக்கஸையும் வந்து செயல் வெளியில, புறத்துக்கு எது தேவையோ அது மட்டும் செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இங்க நிக்குது மேம். ஸோ இது இவ்வளவுதான். உங்களுடைய புரிதல்மா? ஆமா இந்த புரிதல் தான் புரிதல்னு உங்களுக்கு எப்படி, அதைத்தான் கன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஸோ ஆமா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா, ஓகே இப்போ ஓகே இதுதான் உங்களால முடிச்சுக்கிறதுக்கு, அந்த அந்த உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு, முடிச்சுக்கிறதுக்கு ஒன்று கூட சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது தான். அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன்ங்கிறது என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்க. அதுதான் மேம், இன்னும் தெரியல. அது முடிச்சிட்டேன், ஓகே இது கன்ஃபார்ம் ஆயிருச்சா, ஆயிருச்சு. ஆனா சம்டைம்ஸ் திருப்பியும் இல்லையோ, என்ன அது எப்படி இருக்கு அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ங்கிறதே என்னன்னு இறுதியா உறுதியா தெரியல, அதுக்கப்புறம் ஓகே தானே அது ஓகே கன்ஃபார்ம் பண்றது. ஓகேயா? ஸோ ஓகே ஓகே, ஓகே நம்ம மேம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷூர். ஓகே. தேங்க்யூ மேம். ஆ தேங்க்யூம்மா. ஆ கிருஷ்ணன் சொல்லுங்க. கிருஷ்ணன் ஹேண்ட்ஸ் ரைஸ். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? ஆ கேக்குதுங்க, சொல்லுங்க. அவங்க வெளியே வந்து எந்த பாதிப்பு இருக்காங்களோ உள்ள பாதிப்பு நின்று நிறுத்தி பண்ணல. ஆனா நாம் உள்ளுலக அமைதியா இருக்குன்னா நம்ம செய்ய செயல் வந்து இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா செய்யல அப்படிங்கிறது என்னுடைய உள்ள அமைதியா இருந்தா இத இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன். உள்ள அமைதியா இருந்ததுன்னா செயல் செயல்ல நேர்த்தியாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அந்த செயல் ஆமாங்க, நேர்த்தி அதாவது வெளியுலகத்துல வந்துங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கலாம், இல்ல சூழ்நிலை சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படி இருந்தாலும் உள்ள வந்து அதுல பாதிப்பு, அதோட வந்து அதனுடைய கமெண்ட்ரியில நாம் கலந்துக்காது இருக்கணும். அப்படி கமெண்ட்ரியில கலந்துக்காது இருந்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு அமைதி ஸ்டேட் இருக்கு. அந்த அமைதி ஸ்டேட்னால வெளி உலகத்துல நாம செய்யக்கூடிய வேலை செயல்கள் வந்து இப்ப 10% இருந்ததுன்னா ஒரு 40% 50% நல்லா செய்ய முடியும் அப்படிங்கறது நான் கன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். சரிங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ரைட் இருக்குதுங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணும். சரி, அப்போ இது ஒரு ப்ராசஸ் மாதிரி தெரியுது, இது ஒரு ஜேர்னி மாதிரி தெரியுது இல்லையா. இந்த கன்ஃபர்மேஷன்ங்கிறது அது இல்லாம இல்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் இது இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி டியூன் ஆனா ஓகே அது கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்னால அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா. இன்னும் கொஞ்சம் அது ரீச் ஆனா சரியா? ஆமாங்க மேடம், ஓகே ஓகேங்க ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ். ஓகே, வேற ஒரு மாதிரி இதுதான் கரெக்ட் அதுதான் இது அப்படின்ற மாதிரி இல்லாம என்ன நினைக்கிறோமோ அதை ஓப்பனா. ஆ சரோஜா சொல்லுங்க, சொல்லுங்கம்மா.
இந்த சனம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் நிலையானது, மற்றது எல்லாமே மாறக்கூடிய ஒண்ணு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேங்கம்மா இதுல இருந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். சரிங்கம்மா, இப்ப நீங்க இது வந்து உங்களோட புரிதல் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா, சரோஜம்மாட்ட கேட்டேன்னா, இதுதான் என்னோட புரிதல்னு அழகா சொல்லிட்டீங்க. இப்போ ஆமாம்மா. இவ்வளவுதான் இந்த மேட்ரு அப்படிங்கிறது தான் வந்து கன்ஃபர்மேஷன். சோ உங்களுக்கு வந்து இந்த புரிதல் ஒரு முடிவை கொடுத்ததா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த அல்லது ஒரு முடிவு அப்படின்னா என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நிலையற்றதுன்றதாங்கம்மா என்னோட முடிவு, எதுவுமே நிலை அதம்மா, இல்லாத. அது அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது ஆமா இதுக்கு மேல நம்ம எதுவும் இது பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்கம்மா, ஓகே, சரி. இது இப்போ மட்டும்தான் என்னோட எதுவுமே புரிதல். எதுவுமே நிலையற்றது அப்படின்னா, நம்ம உறவுகள் அல்லது வந்து இந்த வெளியில உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்களா? எல்லாமேங்கம்மா உள்ளங்கம்மா, நம்ம ஆன்மா நம்ம உடம்புக்குள்ள இருக்க அவ்வளவுமே மாறக்கூடிய தன்மைங்கம்மா. இப்ப இருக்கிற செகண்ட்ல இருக்க ஒரு உணர்வு உணர்ச்சி வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறக்கூடியது. இப்ப இந்த கால் இந்த இடத்துல வலிச்சிட்டு இருக்குன்னா அந்த வலி வந்து தொடர்ச்சியா இருக்க போறது இல்லை. இந்த ஆறுல நதி தண்ணி ஓடுற மாதிரி நம்ம பார்க்க ஓடிட்டே இருக்க மாதிரி தொடர்ச்சியா இருக்க மாதிரி அது இப்ப பாக்குறது, அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல அந்த தண்ணி இருக்க போறது இல்ல நீங்க அந்த மாதிரிங்கம்மா. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப சரி. இப்போ அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தருதா? தேடலை நிறுத்திடுச்சா? அது உங்களுக்கு போதும்? தேடலை நிறுத்தி இருக்குங்கம்மா, இந்த பயிற்சிக்கு பிற்பாடு எனக்கு நிறுத்தி இருக்குங்கம்மா, முன்னாடி அப்படி கிடையாது. சின்ன மேட்ருக்கெல்லாம் ரொம்ப இல்லம்மா, எந்த சஞ்சலமா. பயிற்சி? நீங்க எதை பயிற்சிங்கிறீங்க? விபாசனா, விபாசனா பயிற்சிங்கம்மா. நான் மனவளக்கலை மன்றத்துல வேற இருந்தேங்கம்மா, இப்ப மா விபாசன. ஓகே ஓகே, சரி. உங்களுடைய தேடல் முடிவடைஞ்சிருச்சு, கரெக்டா? ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. சரிங்கம்மா, ஓகே, நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, ஓகே, நன்றிங்கம்மா, ஆ நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்ம்மா. சரிம்மா, ரவிக்குமார் சொல்லுங்க. ஹலோ, நான் என்னுடைய பேர் ரவிக்குமார், நான் கலிபோர்னியாலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. ஒரு 6 மாசமா உங்களுடைய வீடியோ ஐயாவோட வீடியோ நிறைய பார்த்துட்டு இருக்கேன். 2006ல இந்த நாண தேடல் மீன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருக்கேன். நவ் ஒரு 6 மந்த்ஸாக அதில் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு புரிதல் நாண புரிதல் இருக்கு. கன்ஃபர்மேஷன்னா அக்செப்டிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிறது, நம்மளால வந்து நம்ம செய்யும் செயல்கள் போது நம்மளால நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா வி ஆர் ஆல் கன்ஃபர்ம் த நம்ம புரிதல் நமக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு, அதை நம்மளால சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட முடியுது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு தோணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, காலையில் 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம், இருந்து மொதல் படுக்கிறோம், அலாம் வச்சுட்டு படுக்கிறோம், அலாம் அடிக்குது, நம்ம வந்து அலாம் அடிச்சுட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தூங்கிட்டோம். இல்லை 4:30 மணிக்கு அலாம் அடிக்குது, ஆனால் வந்து அலாம் அடித்ததுக்கப்புறம் சரி நம்ம நினச்சோம் எந்திரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கடத்தோடு எந்திரிக்கிறோம். அலாரம் அடிக்குது எந்திரிச்சிடுறோம், இல்லை அலாரம் அடிக்காமல் 4:30 மணிக்கு எந்திரிச்சிடுறோம். அந்த 4:30 மணிக்காமல் 4:30 மணிக்கு எந்திரிக்கிற அந்த ஸ்டேட் இஸ் கன்ஃபர்ம்டு ஸ்டேட் அப்படின்னு எனக்கு தோணுது மேடம். 4:30 மணிக்கு தேங்க் யூ. ரவிக்குமார் எந்திரிச்சிட்டா கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே, வித்தவுட் வித்தவுட் எனி ஹெசிடன்ஸ் வித்தவுட் எனி ஹெசிடன்ஸ் புரியுது புரியுது, உங்களோட எதிர்பார்ப்பு புரியுது. ஓகே, வி வில் டிஸ்கஸ் தட். ஓகே, தேங்க் யூ. கிருஷ்ணன் சொல்லுங்க. கிருஷ்ணன் தான் பேசுனீங்களோ? தஸ்லீம் அகமத் சொல்லுங்க சார். இல்ல சொல்லுங்கம்மா, தெரியல. வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், நம்ம கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து வயசு பாத்தீங்கன்னா 24 ஆகுது, 24 வயசு. எனக்கு வந்து ஒரு 21 வயசுல இருந்து இந்த தேடல் வந்து தொடங்குச்சு. அதாவது எல்லா மனிதர்களுமே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஆனா அவங்க எதை தேடி போறாங்க, எதை நோக்கமா வச்சு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒருத்தருடைய அடிப்படையில ஒரு கேள்வி எனக்குள்ள உதிச்சுது. அது தேடி நான் நிறைய பயணங்கள் செஞ்சேன். அந்த பயணங்கள் வழியா நான் நிறைய ஓஷோவாகட்டும், அப்படியே நிறைய பேர்கள் இருக்கு, அதை வரிசையா நான் சொல்ல முடியாது. அப்படியே ஒவ்வொரு ஹில் பிளைன்ட்டா நான் போயிட்டு
நம்ம மனசை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம உடம்ப பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சரி நம்ம வெளியே இப்படிதான் செயல்படணும், நம்ம வந்து ரொம்ப பிரபஞ்சத்தோட இப்படி இருக்கோம், நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு சரௌண்டிங். எனக்கு வந்து லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடக்கும். என்னன்னா நான் தஸ்லிம், வந்து ஒரு ஒரு நிமிஷம், சாரி ஃபார் இன்டரப்டிங். அது நீங்க அந்த இன்சிடென்ட் சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க பகவத் பாதையில எவ்வளவு நாள் பயணிக்கிறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. ஒரே ஒரு ஒரு மாசம் ஓகே, உங்களுக்கு அது என்ன சொல்றாங்க, அந்த புரிதல்னு ஐயா சொல்றாங்க இல்லையா, அது அதுதான் என்னங்கிறது. அதுதான் அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து கிட்டத்தட்ட இப்ப அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, நான் வந்து ஒரு ஆக்டர், ஷார்ட் பிலிம்ல எல்லாம் இருக்கேன். அப்போ வந்து ஓகே என்ன ஆச்சுன்னா, ஒரு லேடிஸ் கேரக்டரா வந்துட்டு எனக்கு வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதுல நான் நடிச்சேன். ஸோ அது நடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னால் அந்த கேரக்டர் விட்டே வெளியே வர முடியும். தாட்ஸ் ஃபுல்லாகவுமே எனக்கு வந்துட்டு அதே மாதிரி வருது, அதே இதாக வருது. நான் வந்து சண்டை போடுறேன் என் மனசு கூட, நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், என்னடா நம்ம நமக்கு இப்படி இப்படி வரலாம், நம்ம வந்து இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கோமே, இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப என் மனசோட போராடி சண்டை போட்டேன். அப்போ வந்து நான் ஐயாவோடது வந்து முன்னாடில இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். எதிர்ச்சியா என் கண்ணில் வந்து மறுபடியும் யூடியூப்ல பார்த்துட்டு நான் மறுபடியும் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தாட்ஸ் அண்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு வகையா பிரிச்சிருந்தாரு. அந்த வீடியோ நான் வீடியோஸ் எல்லாம் நான் முழுமையா கேட்கும் போது, அப்புறம் வந்து நம்ம உமர் ஃபாருக் பேசுனது எல்லாமே வந்து நான் கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள சரி அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு, நான் மனசுல என்ன வேணா வரட்டும் தாட்ஸ், ஆனா அதை நம்ம திங்கிங்கா மாத்தும் போது தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அதை திங்கிங்கா நம்ம மாத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த தாட்ஸ்லயே மட்டுமே ஃபோக்கஸே பண்ணாம நான் பாட்டுக்கு அதை விட்டேன். இப்போ வந்து அதுல இருந்து முழுமையான ஒரு விடுதலை கிடைச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ வாழ்க்கையில வந்து எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலுமே அதை என் மனசு எந்த அளவுக்குமே பாதிக்காத அளவு நம்மளால பாத்துக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து இந்த தாட்ஸ் இந்த திங்கிங் இது ரெண்ட மட்டும் மையமா வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை பகவத்கீதை மூலியமா மட்டும்தான் என்னால கத்துக்க முடிஞ்சு. பல்வேறு பல்தரப்பட்ட எல்லா இயக்கங்களும் எல்லாமே இருக்காங்க, ஆனா இவ்வளவு எளிமையாகவும் இவ்வளவு புரிதலாகவும் மக்களுக்கு கடத்துற ஒரு உணர்வு ஒரு இது எல்லாமே பகவத்கீதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்ப நான் வந்து அதுல இருந்து அந்த தாட்ஸ் இப்பவும் எனக்குள்ள லைட்டா அப்பப்போ வரும், ஆனா அதை பத்தி நான் கவலைப்படுறதும் இல்லை இது பண்றதும் இல்லை, அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போகுது. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அப்படியே நான் பொறுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க அதை புரிஞ்சது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு, ஐயா சொல்றாங்க ஆமா அது உங்களுக்கு. டெஃபினட்டா ஓகே, டெஃபினட்டா. ஓகே, டெஃபினட்டா ரொம்ப நன்றி நீங்க ஷேர் பண்ணது, இட் வாஸ் வெரி குட் ஷேரிங். அந்த ஏன்னா ஒரு லைவா ஒரு இதை கோத்ரூ பண்ணிருக்கீங்க, ஸோ ஓகே. இல்ல, இது வந்து ரொம்ப பாதிச்சுது இந்த விஷயம். இப்ப வந்துட்டு என்னால இன்னொருத்தவங்களுக்கும் வந்துட்டு இதை சொல்ல முடியும், ஐயா ஐயா தான் எனக்கு வழி காட்டினாருன்னு அவரையும் காட்ட முடியும். ஏன்னா இது என்ன முழுசாவே என் மனசு இன்னுமே அமைதியா மட்டும்தான் வச்சிருக்கு. நான் மத்தபடி எந்த விதமான ஆன்மீக பயிற்சி எதுவுமே பண்ணல, எதுவுமே இதெல்லாம் பண்ண கிடையாது. நான் தாட்ஸ் அண்ட் திங்கிங் அந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் ப்ராப்பரா நோட் பண்ண இது பண்ண, அதுபடி வந்து எனக்கு வந்து தாட்ஸ்ங்கிறது வந்து என்னோட கூகுள் உமர் ஃபாரூக் சொல்ற மாதிரி என்னோட கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, வெரி நைஸ். ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் சார், சொல்லுங்க கன்ஃபர்மேஷன்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? ஒன்னும் அதாவது மனசுக்குள்ளார ஒன்னும் ஒண்ணு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெளியில ஆஸ் யூஷுவல் எப்பயும் நம்மளுக்கு என்ன வருமோ அது வந்துகிட்டே இருக்கும், அதை நாம அழகா ஃபேஸ் பண்ணிக்கணும். உள்ளார ஒன்றும் இல்லை அப்படின்றத வந்து நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில செய்யற வேலைகள் வந்து திறம்பட இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல அதுல ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா கன்ஃபார்மா புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா ஒன்னே ஒன்னு இன்னும் என்னன்னா, உள்ளார வந்து இப்ப எங்க வீட்டுல டிவி இல்லை, இப்ப ஆனா நான் உட்காந்து அழகா வேடிக்கை பாக்குறேன். உள்ளார என்னென்னமோ ஓடுது, என்னென்னமோ போகுது, சரி ஓகே நம்ம ஜாலியா டிவி பார்க்கலாம், நம்மளுக்கு வேணும்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம், என்னன்னா நான் படிக்கணும் வேலை பார்க்கலான்ட்டு வந்துடுறோம். எனக்கு இன்னொரு புரிதல் என்னன்னா, வெளியில வந்து ஒழுங்கா இருந்தோம்னா அந்த அகத்தை பாதிக்கிறது கூட ரொம்ப கம்மியாகும், அது நான் வந்து ரியலா ஃபீல் பண்றேன். எனக்கு நான் என்ன யோசனை பண்ணுவேன்னா, ஐயா வந்து அமைதியா ஹாயா இருக்கிறாரு அப்படின்னா, ஆமா அவருக்கு எந்த எந்த பேங்க்ல டெபாசிட்டும் பண்ணல, செக்கும் கொடுக்கல, அவருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வரும்? ஆனா நம்ம அதை நோக்கி போகணும், ஆனா ஐயா கிட்டே கேட்டதுக்கு அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, யா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நீ பண்ணலாம் அப்படின்னாரு. ஆனா அது அவர்கிட்ட இருந்து நான் நல்லா கத்துக்கிட்டேன், இப்ப அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். எவ்வளவு புறத்துல நம்ம
ஐடியலா இருக்க முடியும், நம்ம ஒர்க்கும் நடக்கணும், அதே சமயத்துல தேவையில்லாம நம்ம எதுலயும் இன்வால்வ் ஆகாம இருந்தோம்னா அகத்தை எந்த பாதிப்பும் பாதிக்கிறது இல்ல. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன். தேங்க்யூ. ஆனா புரிஞ்சுட்டேன். ஓகே, தேங்க்யூ, வெரி நைஸ். தேங்க்யூ. வேற ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் வந்து கிருஷ்ணன் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்களா, ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? மேடம் சொல்லுங்க மேடம், நான் வந்து மதுரையில இருந்து பேசுறேன். கிருஷ்ணன் இந்த வேற, கிருஷ்ணன் வேற. அவர் ஓ, நான் அப்பாவே பேச சொல்லிட்டு மீட் பண்றேன். ஐயோ என்னடா நம்மளுக்கு சாட்சே காணா, இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொருத்தர் கிருஷ்ணன். அதே மேடம், அதாவது புரிதல் வந்த கிருஷ்ணர்கள் வந்தவர்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த கிருஷ்ணன் மதுரையில இருந்து மேடம், சரிங்களா? இது இப்ப அதாவது புரிதல்ன்றது எண்ணங்கள்லயும் உணர்வு இல்லையா, எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி டோட்டலா முடிச்சுக்கிறது தான் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா எனக்கு வந்து சில நேரம் வந்து, போன வாரம் கூட நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, சென்னைக்கு வந்து நீங்க டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் ஏறினீங்கன்னா ஏறினாதான் டிக்கெட் கிடைச்சா கன்ஃபர்மேஷனா, இல்ல அங்க போனாதான் கன்ஃபர்மேஷனாண்டிங்க. அதை வச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆமா நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு இருந்தேன். அப்புறம் திரும்ப அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த எண்ணங்கள் உணர்வுகள்ல திரும்ப போய் சிக்கிற மாதிரி ஆயிடுது மேடம். அதுதான் அந்த புரிதல்ல வந்து கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆக மாட்டேது. சென்னையில இருந்து பேசுறேன். அகத்துல எதுவும் இல்ல, நம்மள வர தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்கு நம்ம பொறுப்பு ஏத்துக்க வேண்டாம். அதை வந்து நம்ம அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணி போகணும். நம்மளால வெளியில வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்றதுதான் புரிதல் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு அந்த புரிதல் வந்து உங்களுக்கு அது உறுதி ஆயிடுச்சா? உறுதிப்படுறதுன்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உறுதிப்படுறேன்னா இதை தெரிஞ்சுக்கிறது தான், இது இதுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் கன்ஃபர்மேஷன். பட் ஆனா ஒரு தேடல் இருக்குது. தேடல் இருக்கு, என்ன எதுக்கு தேடுது, என்ன தேடுது? அதாவது இது இது ப்ராசஸ் பண்ண 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 கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அப்ப அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும் அப்படின்னு. நல்லா இருக்கும், நல்லதா இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், அதாவது நம்ம மாறிக்கிட்டே இருக்கு. புரிதல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து தெரிஞ்சப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு ஒண்ணு ஒரு பயங்கர எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்த உடனே, ஒரு ஜூன்ல பார்த்த உடனே. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது போயிடும். அதுக்கப்புறமா ஐயா வீடியோ பார்க்கும் போது அது அப்படிதான் இருக்கும், ஆனா எதுவுமே நிலையற்றது அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அவர் முகாம்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ அப்ப புரிஞ்சதுக்கும் இப்ப புரிஞ்சதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ போக 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 இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ரியாலிட்டியை புரிஞ்சுப்பேன்னு தோணுது. இப்போ நீங்க அத ரொம்ப அழகா சொல்றீங்க. இப்ப முதல்ல இருந்ததுக்கும் ஒரே விஷயத்தான் கேக்குறீங்க, ஆனா நம்ம ரிசெப்டிவிட்டி வந்து இப்ப முதல்ல வந்து கப்பு ஃபுல்லா என்னென்னவோ ஒரு கல் இருந்துச்சு, ஏதோ இருந்துச்சு. ஸோ அது ரிசீவ் பண்ணும்போது கொஞ்சம் தான் ரிசீவ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியரப் ஆயிட்டு உங்களுக்கு அதுவே ரிசெப்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது பெட்டர் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, இங்க கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி பெட்டர் ஆயிக்கிட்டே இருக்க இருக்கதான் ஓகே இது சரி இது சரி சரி அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணுமா, இல்ல இதுதான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும். எனக்கு வந்து வந்து தெரியல, இது இது வந்து எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியணும், அப்பதான் அது கன்ஃபர்மேஷன். இந்த ப்ராசஸ்ல எனக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்ப வரைக்கும் போயிட்டே இருக்கலாம்னு தோணுது. எக்ஸாக்ட்லி, அது அது அதுதான். சோ உங்களுக்கு எப்போ அது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி வேலை, ஓகே ஓகே, அப்படி வேலை செய்யறது இல்ல. சோ ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து தெய்வா சொல்லுங்க. தேங்க்யூமா காஞ்சனாயா. தெய்வா சொல்லுங்க.
ஹலோ மேம், என் பேர் சத்யவாணி. தெய்வ ஓ சிவா சத்யவாணி. ஓ ஓகே ஓகே ஆஃபீஸ் ஓடதுல செகண்ட் நேம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஷூர் அதுலேருந்து ஷூர் ஷூர் லாகின் பண்ணதுனால இட் இஸ் லைக் ஷோயிங் த ஃபுல் நேம். ஸோ யா, நான் சென்னையில இருந்து தான் நானும் கூப்பிடுறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் ஜாயினிங் திஸ் கால். அண்ட் எனக்கு எங்க பட் இருந்து பகவத் ஸ்டார்ட், பகவத் பாதையில டிராவல் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஞானமலர் வரீங்க? இல்ல இல்ல, நான் அவங்களோடது வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் தான் நான் வந்து தற்செயலா வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு யூடியூப்ல. சார் இன்னொருத்தவங்க பேசின மாதிரி எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஐ வாஸ் லைக் லுக்கிங் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம அதை தேட ஆரம்பிச்சிட்டோம்னால எல்லாரோட செஷன்ஸும் நம்ம உள்ள போயிட்டு போயிட்டு வெளியே வந்துட்டே இருப்போம். கன்ஃபார்ம் நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய நிறைய செஷன்ஸ் இப்போ சார் சொன்ன நேம்ஸே சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவே நடந்துருது. வேற ஒரு விதன் 1 இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு 10வது 11வது கைண்ட் ஆஃப் செஷன். லைக் சார் பகவத் சார் மாதிரி ஒருத்தர் தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் ஹீ ஃபவுண்ட் வே டு பி பீஸ்ஃபுல் அண்ட் காம் அண்ட் தாட்ஸோட எப்படி பிளே பண்ணலாம் ஆர் நாட் டு பிளே வித் தாட்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செஷனாக நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் 1 or 2 வீடியோஸ் பார்த்தப்ப ஓகே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் லைக் ஹவு வி கேன் ஹேண்டில் அவர் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் ரொம்ப கேஷுவலாக தான் அந்த வீடியோஸ் ஒரு 2-3 பார்த்தேன். பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் யூ வில் நாட் பி ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் இன் தி ஹிஸ்ட்ரி. நாங்கள் இங்கே இந்த இந்த வீட்டில் வந்து ஒரு 1 மந்த் தான் ஆகுது, வேற புதுசாக ரெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி இருந்தவங்க பகவத் ஐயாவை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவங்களோட சில புக்ஸ் எல்லாம் இருந்தது, நான் க்ளீன் பண்ணி ஒரு ரேக்கில் தூக்கி போட்டுட்டேன். இந்த வீடியோஸ் பார்த்தப்போ இந்த இந்த முகம் இந்த ஃபேஸ் இவர் எங்கேயும் பார்த்துருக்கேன்ங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது தவிர, ஆனால் வீட்டில் நம்ம வீட்லேயே அவரோட ஒரு புக்கு நான் எடுத்து ஓரம் வச்சேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் அப்போ திருப்பி அது என் கையில் கிடைச்சிது. ஸோ அந்த இந்த வீட்டுக்கு அந்த புக்கு வந்ததும் வீடியோவும் எனக்கு ஏதோ லைக் இருக்குனால இத திருப்பி இந்த ரெக்கார்ட் செஷன் பார்க்கும் போது தேர் ஹாஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் ஒரு யூட்டிலைசேஷன்ல. சோ ஸ்பெசிபிக்கா இல்லடா, ஸ்பெசிபிக்கா நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு அந்த புரி இதுதான் அப்படிங்கறத நீங்க அந்த இதுக்கு வந்துட்டீங்க, இந்த பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. 1 among 12 இதுல நீங்க வந்துட்டீங்க, வந்து இந்த புரிதல் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இவ்வளவுதான் இது அப்படிங்கிற மாதிரி உங்களால ஒரு ஒரு கன்க்ளூட் பண்ண முடியுதா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்க்ளூஷன்ங்கிறது என்ன, கன்ஃபர்மேஷன்ங்கிறது என்னங்கிறது தான் இப்போ இங்க. இப்போதைக்கு மேபி நிறைய ஐயாவோட பாதையில இன்னும் ட்ரைனிங் பண்ணல. மேபி எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, மேபி திஸ் இஸ் ஒன் அமௌங் தாட் ப்ராக்கிங்காக வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தாட்ஸ் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணாமல் போயிட்டா ஃப்ரீயாக இருக்கு. அண்ட் இயல்பாகவே எனக்கு அந்த ஒரு ஒரு தாட் இருக்கு, எதுவுமே பெருசாக எடுத்து நிறைய பேர் என்ன ஞாபகம் மறதின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நான் மறந்துட்டேன்னு சொல்கிற ஒரு சீக்வென்ஸே அங்கே இருக்காது. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணுங்கிறத ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம தேவையில்லாததை விட்டோம்னா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா. திஸ் இஸ் ஒன் அமாங் ட்ரெயினிங் ஃபார் ஆர் சோல்மேட் நினைக்கிறேன் நான். ஸோ இது எனக்கு இங்கே என்னால ஸ்டாப் பண்ணிக்க முடியல. மேபி டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் தாட் அண்ட் டு ஹாவ் அ ஆக்ஷனபிள் திங்ஸ், இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ரொம்ப ஆனரபிளா இதை ஏத்துக்கலாம். பட் அடுத்தடுத்த கட்டம் எப்படி இதுவே ஸ்பிரிச்சுவாலிட்டி எண்ட் ஆகுமாங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. மேபி ஐ கெட் மோர் கிளாரிட்டி. நீங்க நீங்க வந்து வெல்கம் டு திஸ். ஸோ டேக் யுவர் ஓன் டைம், நீங்க இருந்து அது என்ன எதுன்னு இது பண்ணிட்டு தென் யூ கம் டு அ கன்க்ளூஷன். ஸோ அது முதல்ல சொன்ன கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ நீங்க யூ கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் தென் சி ஃபார் யுவர் செல்ஃப். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு இடத்துல நிறைய ஸ்கோப் இருக்கு. அதுக்கப்புறம் தென் வென் யூ கம் ஹியர் தென் வி கேன் டிஸ்கஸ். ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். ஓகே. ஸோ தஸ்லிம், நீங்கள் இப்போ திருப்பி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஒரு இது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுவோமா இல்லை யூ யூ யா நம்ம ஒரு ஒரு ரவுண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் வீல் கம் பேக் டு யூ. ஓகே. ஸோ உஷா, நீங்கள் இஃப் யூ கேன் ஆன் யுவர் கேமரா ஆர் நாட் இல்லட்டா இட்ஸ் ஓகே.
சோ உஷா இருக்கீங்களா? உஷா ஓகே சரி. இப்போ இப்போ நம்ம வந்து கன்ஃபர்மேஷனா என்னன்றது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமா வந்து சொன்னாங்க இல்லையா. சோ என்னங்கிறது இப்போ ஒருத்தர் சொன்னாங்க ஒரு இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குது, இன்னும் பெட்டரா இருந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆனா நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க எனக்கு அந்த ஆக்ஷன்ஸ் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ இந்த இது மூலயமா அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாம நான் என்ன நினைக்கிறேனோ அதை செயலா என்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க இதுதான் இவ்வளவுதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அவங்களோட புரிதலை சொன்னாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க இல்லை எனக்கு கன்ஃபார்ம் ஆன மாதிரியும் இருக்கு ஆனாலும் என்னால் இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய கருத்துக்கள் இந்த மாதிரி வந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து புரிதல் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பேர் மினிமம் சிம்பிளிஃபைடாக கன்ஃபர்மேஷனா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ புரிதல்ங்கிறது ஒரு தகவல், ஒரு நாலெட்ஜ். என்ன என்ன தகவல் ஐயா வந்து என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாலெட்ஜ் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு ஒரு இதை பத்தின ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மனசை பத்தின ஒரு தகவல் என்னன்னா இந்த மனசை சரி பண்றதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. மனசை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஸோ இந்த அகத்தை சரி பண்றதுக்காக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முயற்சி பண்றோமோ அது வெறும் போராட்டம் தான். அப்போ அகத்தை சரி பண்றதுக்கு நமக்கு அங்க வேலையும் இல்லை, ஸ்கோப்பும் இல்லை, நம்மளால முடியவும் செய்யாது. அது நம்மளுடைய ஒரு இயலாமை அப்படிங்கிறது தான் ஐயாவினுடைய புரிதல், அது ஒரு தகவல். ஓகே இப்போ ஷாலினி கூட ஸ்டார்டிங்ல சொன்னாங்க அந்த கன்ஃபர்மேஷன் இதை பத்தி நான் என்ன அப்படிங்கிறது, இதுதான் ஷாலினி. ஸோ இது வந்து புரிதல்னா இது ஒரு தகவல். இப்போ நான் ஒரு விதமான ஒரு ஆன்மீக தேடல்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைனாலேயோ ஏதோ ஒரு இதுல வந்து தேடி தேடி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அந்த தேடல்ல ஈடுபடுறோம். இப்போ அது மாதிரி ஸ்ரீனிவாசன் சாரோ இல்ல ரேமண்டோ அல்லது தஸ்லிம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு இது இருக்கு இல்லையா. சோ இப்ப அவங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இங்க வரும் பொழுது பகவத் பாதையில வரும் பொழுது இதுதான் புரிதல் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. அது நம்மளுக்கு புரியுதானா? கண்டிப்பா புரியுது. 1+1=2 மாதிரி புரியுது. புரியுது மேடம் ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ இப்போ இந்த தகவல் வந்து என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வா இருக்கா? என்னுடைய பிரச்சனைய இவங்க இந்த இதுதான் இந்த தகவலோட பொருத்தி பார்க்கும் பொழுது எனக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுதா? அப்போ இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு ஐயா சொல்றாங்க. நம்மளுடைய மனப்பிரச்சனைகள் எல்லாத்துக்கும், அகப்பிரச்சனைகள் எல்லாத்துக்கும், இப்போ நம்ம ஆன்மீக தேடலா இருந்தாலும் சரி, யதார்த்த வாழ்க்கையில மற்ற விஷயங்களை சந்திக்கும் போது எப்படி இருந்தாலுமே நம்மளுக்குள்ள வந்து அதனுடைய அடிநாதம் வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு உராய்வு, சிக்கல், மன அழுத்தம், அந்த அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம கோத்ரூ பண்றோம். அப்ப சைக்கலாஜிக்கலா நம்மளால தாங்க முடியாம இந்த விஷயங்களோட போராடும் பொழுது நம்ம போராட்டத்துக்கு இந்த விஷயம் தீர்வா இருக்கா? இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்போ இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 இக்கட்டான ஒரு பிரச்சனையில இருக்கேன். அப்போ இப்ப ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க, இதுதான் வந்து இப்படிதான் இருக்கு, உள்ள மனசு இப்படி இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அதுதானா நான் என்னோட விஷயத்துக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகுது அப்படின்னா அவ்வளவுதானே? அப்போ இதுதான் ஃபேக்ட். ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன்ங்கிறது அப்பதான் கன்ஃபர்மேஷனா ஆகும். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இப்ப வந்து அந்த ஞானி இப்படி சொன்னாங்க, இவர் அப்படி சொன்னாரு, அது இப்படி சொன்னாங்க, அதை கம்பேர் பண்ணி இன்டெலக்சுவலா இது பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எவ்வளவு நாளும் அது ஒரு கருத்தரங்கம் மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம், பட் அதனால வந்து ரியலா வந்து யூஸ் கிடையாது. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, பட் அதனால நம்மளுக்கு பயன்பாடு வந்து கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு தேடல்னால ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த தகவலை ரிசீவ் பண்றோம்.
அது நம்மளுக்கு புரிஞ்சிருது 50%. அப்போ என்னுடைய இதுக்கு இது தீர்வா இருக்கா, தீர்வா இருந்தா இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான் கன்ஃபர்மேஷன். இப்போ நிறைய பேருக்கு என்ன, இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு, இது இது ஒரு தகவலா ஒரு இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு வருது. என்னுடைய பிரச்சனையை இதை சால்வ் பண்ணுதா, இது இந்த இவங்க சொல்றதுதான் உண்மையா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இப்போ இதுலதான் வந்து என்ன நிறைய பேர் எங்க வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்லீடிங்கா இருக்கு அப்படின்னா, இப்போ தஸ்லீம் அகமத் சொன்னாங்க இல்லையா, அவர் எக்ஸாக்டா சொன்னாரு, அவரு அந்த தேடல் அது இதெல்லாம் இருந்து கடைசியில அது ஒரு ரோல் எடுத்திருக்காரு, அவருக்கே தெரியாம அதுக்குள்ள லயமாகி மாட்டி அவர் ஒரு பிரச்சனையில இருக்காரு. அந்த பிரச்சனையோட வரும் பொழுது இந்த இந்த வெறும் இது ஒரு தகவல் தான், தாட் அண்ட் திங்கிங், இந்த இதுல அது தானா வர்றத நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, பண்ண முடியாது. நம்ம அதை திங்கிங்கா காம்ப்ளிகேட் பண்ணாம இருந்தாலே அதுவே வந்து இதுவாயிடும்ங்கிறது ஒரு தகவலா அவருக்கு வருது. அவரோட பிரச்சனையில அதை வந்து அவர் வந்து இது பண்ணி பாக்குறாரு, பொருத்தி பாக்குறாரு. அப்போ அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வரும்பொழுதே தாட்டே வராமலாம் இல்லை, வருது. ஆனா அதை நான் வந்து இன்னும் அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போராடல. தாட்டு வராம வைக்கிறது இந்த இது கிடையாது, இந்த மெத்தடோ அல்லது இந்த புரிதலோ கிடையாது. பட் தாட் எல்லாம் வரும், அதுக்கான ஃபீலிங்ஸ் எல்லாமே வரும். பட் அதை காம்ப்ளிகேட் பண்ணாம இருக்க, இதுதான் இங்க இதுதான் நடக்குது, இதை நம்ம தான் இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த தகவலை வந்து அவர் எடுத்து அவரோட இதில் பாக்குறாரு. ஓகே, அவருக்கே டக்குன்னு, ஓ இதுக்கு இதுதான் சொல்யூஷன், ஓகே முடிஞ்சு, அதுதான் கன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு பிரச்சனைக்கு இது இந்த மாதிரி ஓகே இது சால்வ் ஆகுது அப்படிங்கும்போது, இப்ப சில பேர் சொன்னாங்களே எனக்கு நான் முன்னெல்லாம் ரொம்ப பதட்டப்படுவேன், முன்னெல்லாம் ரொம்ப இதுவா இருப்பேன் அதுவா இருப்பேன், ஆனா இப்ப வந்து நான் பெட்டர் ஆயிட்டேன், எனக்கு நல்லா கிளாரிட்டி வந்திருக்கு, அப்போ நான் பெட்டர் ஆயிட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ நம்ம இம்ப்ரூவ் ஏதோ இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. செயலெல்லாம் மேபி கொஞ்சம் நேர்த்தி ஆகுதா, வாட் எவர் இட் இஸ், அவங்க அந்த உள்ளுக்குள்ள வேலையை விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம புறத்துல அல்லது மற்ற விஷயத்துல நம்ம கவனம் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் சரியாயிட்டே தான் வருது. அப்போ என்ன நினைச்சிடுறாங்கன்னா, ஏய் இது நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குல்ல, அப்போ இதுவே நல்லா இருக்குன்னா அப்ப இதுக்கு மேல இன்னும் ஒண்ணு இருந்தா இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் மனசு பண்றது. அப்போ அப்போ இன்னும் பெட்டரானா அப்ப இது, சோ இப்போ இதுக்கு எனக்கு வேலை செய்யுது, எனக்கே தெரியுது மாற்றங்கள்லாம் தெரியுது. அப்போ ஆனா இவ்வளவுதான் இவ்வளவுதான் மேட்ரு அப்படின்னு அவங்களால இது பண்ண முடியல. சோ இன்னும் கொஞ்சம் பெட்டரானா அப்போ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி அப்போ வந்து என்ன தோணுதுன்னா, எதுதான் பெட்டர், எதுதான் அல்டிமேட் பெட்டர் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கை பூரா இப்படியே இந்த மாதிரி ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப திருப்பியும் நம்ம நம்மளுக்கே தெரியாம ஒரு அக போராட்டத்துக்குள்ளதான், அகத்து மேலதான் கவனம் வைக்கிறோம். சோ நமக்கு வர்ற ரிசல்ட் ஓரியன்டா, அதாவது நான் முதல்ல நான் தான் சொன்னேன், நம்ம பிரச்சனை சால்வ் ஆகணும், நமக்கு சால்வ் ஆகணும்னு சொல்ல, அதாவது நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இது இந்த தகவல் ஒத்து ஒத்து வருதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் உறுதிப்படுத்திக்கிறது. பட் இந்த ஒரு ஒரு இதையும் சால்வ் பண்ணி எனக்கு இந்த ரிசல்ட் வந்தாதான் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன், இந்த ரிசல்ட் வந்தாதான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன், எனக்கு புரியுது புரியுது அப்படின்னா, அதை நம்ம ஒரு 50%ஆ அதை வச்சுக்கிட்டு ஒரு அரை மனசா இது பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி அது. அப்ப டக்குன்னு வேற ஏதாவது இந்த மாதிரி அந்த இதுல வந்து லாயல்டி ப்ரோக்ராம் கிடையாது, இது இதுலேயேதான் இருக்கணுங்கிறது கிடையாது. வேற வேற எதுலனாலும் திருப்பி திருப்பி போய் அதுக்குள்ள போய் இது பண்ணும்போது அது ஒரு திசை மாதிரி போற மாதிரி தான் வந்து இருக்குமே ஒழிஞ்சு, உண்மையிலே இதனுடைய அடிநாதம் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளோ அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் நல்ல ஸ்டேட் ஆஃப் மைண்டை ரீட்டைன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் அந்த புரிதலே, அப்படிங்கிறது தான் அந்த தகவலே. அப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இனி ஒவ்வொரு ரிசல்ட்டை வச்சு ரிசல்ட்டை வச்சு நான் கம்பேர் பண்ணுவேங்கிறது ஒரு மாதிரி இடிக்கணும், அது சரியா இல்லை இல்லையா? ஸோ அப்போதான் வந்து நம்ம நம்ம உறுதி அந்த புரிஞ்சுக்கிட்டத கம்ப்ளீட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட அந்த வேலையை முடிச்சிடணும், அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர்ற இப்போ ரிசல்ட் இப்படி இருக்கு இப்படி இல்லை, புறத்துல இப்படி இருக்கு இப்படி இல்லைங்கிறதெல்லாம் மாறி மாறி வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எப்படி நேவிகேட் பண்ணணுங்கிறது வந்து வேற. பட் அதனால என்னோட புரிதல் உறுதிப்பட, இதுதான் புரிதல், இந்த தகவல் உண்மையா இல்லையாங்கிறது வந்து மாறக்கூடாது. இந்த தகவல் உண்மையா இல்லையான்னு வெரிஃபை பண்ற வரைக்கும் நம்ம
அதை வெரிஃபை பண்ணணும். அது ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டோம்னா இதுதான் உண்மை அப்படின்னா அவ்வளவுதான், அது ஒரு முடிவு எடுக்கணும். பட் அந்த இதுல இது சரியா இருக்குமா, இந்த இதுல சரியா இருக்குமா அப்படின்னு நினைச்சா கூட இட்ஸ் ஓகே. ஸோ 6 months டைம் எடுத்துக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். பட் அது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் இல்லை. புரிதல் எப்படி இன்டலெக்சுவலா உள்ளதோ கன்ஃபர்மேஷனும் இன்டலெக்சுவல் தான். இதுதான் இதுக்கு தீர்வு, இது உண்மைதான், அப்ப இது இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. ஸோ அந்த இதை முடிச்சுக்கிறது தான் வந்து, அதுவும் இன்டலெக்சுவல் தான். ஸோ இப்போ இன்னொரு ஒருத்தவங்க சொன்னாங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறது, அந்த மாதிரி செயல்ல வந்து உள்ள சில விஷயங்கள்லாம். இப்போ எந்திரிக்கவே முடியாமலே போதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 4 மணிக்கு ஏந்திச்சு பண்றதுக்கு ஒண்ணுமே பெருசா இல்லை. ஆனா 4 மணி எந்திரிக்கிறது நல்லதுன்னு யாரோ ஒரு கருத்து எங்கேயோ சொல்லிட்டாங்க. கண்டிப்பா 4 மணிக்கு எந்திரிச்சா நல்லதுதான், அதை யாருமே இது பண்ணல. ஆனா நல்லது இல்லாம நம்ம எல்லாத்தையும் எல்லா நல்லதையுமே அப்படி அப்படி தூக்கி சுமந்து பண்ணணுங்கிறது கிடையாது. உண்மையிலே 4 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குன்னா, ரவிக்குமார் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப 4 மணிக்கு நீங்க சிக்காகோ போனோம் ஃப்ளைட் இருக்கு பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்குன்னா யாருமே எதுவுமே சொல்ல தேவையில்லை. அது அலாம் அடிச்சு உங்களுக்கு வேண்டான்னு மனசு சொன்னாங்க, நீங்க எனிவே அந்த செயல் நடந்துடும். ஸோ அதை நம்மளா வாலண்டியரா ஏதோ விரும்பி ஒரு மாதிரி ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறோம், ஒரு விதமா மனசு வந்து நம்மளுக்கு ஒரு ஒத்துழைக்கணும். அல்லது இப்ப வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மனசு குழந்தை மாதிரி அழுது புரண்டு கீழே படுத்திட்டு புரண்டு அழுதா கூட 4 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணும்னா நம்ம செயல்ல தான் கவனம் செலுத்தணும், 4 மணிக்கு போகணும். இப்போ இல்ல மனசு இல்ல இல்ல இனி எந்திரி எந்திரி எந்திரின்னு அந்த மாதிரி ரொம்ப உற்சாகப்படுத்துதுங்கிறதுக்காக நம்ம 3:30 எந்திரிக்கணும் அந்த அந்த மாதிரி கிடையாது. அந்த அதாவது நமக்கு செயல் முக்கியமாயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசு ஒத்துழைச்சாலும் சரி ஒத்துழைக்காம இருந்தாலும் சரி அது மேல கவனம் தேவையில்லை, அதை சரி பண்ண வேண்டிய தேவை இல்லை, அதை ஒத்துழைக்கிற மாதிரி வடிவமைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதல். அதுதான் கரெக்டா, அதுதான் உண்மையா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறது தான் கன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு நாமே தெரிஞ்சுக்கணும். இப்ப அவங்க சொன்னாங்க எல்லாமே மாறுது, எல்லாமே கண்டிப்பா இது எவ்வளவோ 1000 காலமா சொல்றாங்கல்ல எதுவுமே நிலையானது இல்லை எல்லாமே மாறுது எல்லாமே. ஆமா அது அது ஒரு அசம்ஷன், ஆனா அவங்களுக்கே அது தெரியுது அப்படின்னா ஆமால நம்ம இன்னைக்கு நினைக்கிறது இந்த செகண்ட் நினைக்கிறது அது இதுல எதுவுமே பர்மனண்டா இல்ல இது. சோ அவங்களுக்கு அது உண்மை அப்படிங்கும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுடைய அந்த ஒரு அந்த இதுவும் சிங்க் ஆகும்போது தென் அது வந்து அவ்வளவுதான். இப்போ ஒரு ஒரு வாட்டியும் டெம்பரரியா இருக்கா பர்மனண்டா இருக்கா டெம்பரரியா இருக்கா பர்மனண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேஸ்ட். ஓ எல்லாரும் டெம்பரரின்னு சொல்லிட்டாங்க, இத்தனை பேர் சொன்னதுனால அதுதான் உண்மையா இருக்கணும், அவெல்லாம் சும்மாவா சொல்லியிருப்பாங்க, புத்தரே சொல்லிட்டாரு இவரே சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க மேல ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இருந்தாலும் நமக்கு வேஸ்ட். எனக்கா தெரியணும், எனக்கு தெரியற வரைக்கும் நான் அதை வெரிஃபை பண்ணணும், அது என்னுடைய கடமை பொறுப்பு. அது வரைக்கும் நம்ம முயற்சி இருக்கணும், நம்ம அதை வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். பட் இப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து எங்க வந்து இதுவாகுதுன்னா நம்ம மனசை ஃப்ரீயா விட்டுடுறோம், ஃப்ரீயா விட்டுறோம்னா நம்ம தொந்தரவு பண்ணாம விட்டும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு ஒன்ன பிடிக்குது ஒன்ன விடுது ஒன்ன பிடிக்குது ஒன்ன விடுது ஏதோ அது ஃப்ளோல போயிட்டே இருக்கும்போது அப்போ அது நல்லா இருக்கே அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது கான்சியஸா. அப்போ அந்த நல்லா இருக்கிறதே இன்னும் நல்லா இருக்கணும், அல்லது வந்து வேற இப்ப நம்ம நம்ம வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்ப திருப்பி நம்மளுக்கு ஒரு ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தோம்னா ஒரு மன பதட்டம் வரும் பொழுது ஓ நம்ம வந்தது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தோணும். இல்ல அந்த வந்துச்சு இல்ல போன மாசம் இருந்தது இல்ல நம்ம சேலம் போகும்போது அப்படி இருந்தது இல்ல அந்த மாதிரி இப்ப இருந்தா அது நல்லா இருக்கும் அப்ப அது வேலை செய்யலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது இல்லையா, சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கே இடம் இல்லாம ஒரு தகவல் உண்மையானதா எனக்கு உண்மையானதான்னு முடிச்சுக்கிறது தான் கன்ஃபர்மேஷன். இப்ப டிவில ஏதோ ஒண்ணு சொல்றாங்க சுனாமி வருது அது வருது இது வருதுன்னு, அப்புறமா பார்த்தா இல்ல அது யாரோ ஃபேக் நியூஸ் கலப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு. இப்ப நம்ம போய் அங்க போய் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வெரிஃபை பண்ண சொல்ல. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், வெறும் அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரிதல் வந்து இப்போ எக்ஸ் இன்டு 0 ஒய் இன்டு 0 இசட் இன்டு 0 எது வேணாலும் வேரியபிளா இருக்கட்டும், எக்ஸுங்கிறது கோபமா இருக்கலாம் ஒய்ங்கிறது பதட்டமா இருக்கலாம் இசட்டுங்கிறது வந்து பிளிஸ் கான்சியஸ்னஸா இருக்கலாம் ஜேங்கிறது ஜலசியா இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ். அந்த வேரியபிள் வந்து என்னவா வேணாலும் இருந்தாலும்
மல்டிப்ளைட் பை ஜீரோ, அதாவது நம்ம புத்தி வந்து அதை செலக்ட் பண்ணல அப்படின்னா, புத்தி இது வேணும் வேண்டான்னு அந்த மாதிரி பிடிச்சு போராடாம இருக்கும் பொழுது, இந்த எக்ஸோ ஒய்யோ ஜியோ, அது பிளஸ் கான்சியஸ்னஸா இருந்தாலும் சரி ஒர்ஸ்ட் கான்சியஸ்னஸா இருந்தாலும் சரி, புத்தி தலையிடாத போது எக்ஸ் இன்டூ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, அது ஒன்றும் இல்லை. அது தலையிடாம இருக்கும் பொழுது அது அது அப்படியே அது அவ்வளவுதான் அப்படிங்கிறது, ஒன்றும் இல்லை இந்த சென்ஸ், அது அது என்ன இருக்கோ அதுதான் இருக்கு அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்றது இல்லை நம்ம. ஓ இப்போ பிளஸ் கான்சியஸ்னா ஓ இன்டூ டூ போட்டுக்கிறது, ஒஸ்ட் கான்சியஸ்னா ஐயோ இன்டூ மைனஸ் மைனஸ் ஃபைவ் போட்டுக்கிறது, அந்த மாதிரி பண்றது அந்த இதுதான் நம்ம இல்லை, அந்த புத்தியில தான் வந்து அந்த ஜீரோ எரர் கரெக்ட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான், இதுதான் ஃபேக்ட், இந்த தகவல் எனக்கு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத முடி அதோட முடிச்சுக்கிறது தான். இப்போ சப்போஸ் ஆன்மீக தேடல்ல இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒன்று அடைஞ்சா நம்மளுக்கு சரியாயிடும் சரியாயிடும்னு அந்த மனசு காமிக்குது, நம்ம நிறைய பயிற்சி முயற்சிகள் பண்றோம், அது ஒரு உட்டோப்பியா, அந்த ஸ்பிரிச்சுவல் உட்டோப்பியா வந்து நம்ம ஒரு கற்பனையா ஒரு உலகத்தை வச்சுட்டு அங்கே போயிட்டா ஆத்மனுக்கு போயிட்டா இந்த மாதிரி போயிட்டா அந்த மாதிரி போயிட்டா நமக்கு இதுவாயிடும் எல்லாமே இதுவாயிடும், நம்ம அப்படியே வந்து எப்பயுமே எவர் எவர் பீஸ்ஃபுல் அப்படி நம்ம மனசுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம அலைப்பாயாம அது பாட்டுக்கு அப்படியே நல்லா ஸ்டாட்டிக்கா அமைதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும், பிளஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்ன வந்து வச்சிருந்தா, இப்ப இந்த தகவல்ல என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறதே சாத்தியம் இல்லை, மனசுங்கிறது வந்து அலைதான், அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம இயல்புக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி வரும் அப்படிங்கிற ஒரு தகவல். அப்போ நம்மளுக்கு இந்த ஒரு நம்ம அமைதியா இருக்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ முகாம் போயிட்டு வந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, உங்களுக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடக்கும்போது ஹாப்பியா இருக்கும் போதும் சரி, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு துக்ககரமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதையாவது நம்ம வந்து இந்த மாதிரி எவர் ஸ்டாட்டிக்கா ஒரே மாதிரி பர்மனெண்டா வச்சுக்க முடியுமா நம்மளுக்கு, நம்மளால முடியுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண பிறகு முடியலன்னு நம்மளுக்கு அந்த உண்மை தெரியுது இல்ல, அதுதான் இந்த தகவல் தான் உண்மை, இது சரியான தகவல், இது உண்மையான தகவல்னு நான் எனக்குள்ள கன்ஃபர்ம் பண்ணிக்கிறது தான் கன்ஃபர்மேஷன், நான் அதோட முடிச்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இதை அப்ளை பண்ணி அதாவது அப்ளை பண்ணி பாக்குறது பார்க்காது அதனால மாற போறது கிடையாது, பட் நம்ம மைண்ட் வந்து திருப்பி திருப்பி ஒரு விதமான நேர்முகமாகவோ எதிர்முகமாகவோ ஒரு எதிர்பார்ப்பை வந்து அதுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னா, அந்த நம்ம புரிஞ்சதே வந்து நம்ம திருப்பி வந்து கேள்விக்குறியாயிடுது, ஒரு டவுட்ஃபுல்லாயிடுது. அப்போ நம்ம சரியா புரியலன்னு தான் நான் சொல்ல வேண்டிய ஒழிஞ்சு, அது சரியா புரிஞ்சுக்கிற வரை சரியா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு, எதை புரிஞ்சுக்கிறோங்கிறது தெரியணும், அதைத்தான் வந்து இது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து அது இதுதான் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும், அது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கங்கிறது கிடையாது. இன்னொன்று இப்ப நம்மளுக்கு அது வந்து பொருந்தல அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கணும், அது ஏன்னு கேட்கணும், எப்படி என்ன எதனால எங்க கேப் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அது வெரிஃபை ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். சப்போஸ் அது நம்மளுக்கு வெரிஃபையே ஆகல அப்படின்னா இது உண்மையா இல்லையா, அப்ப இது பொய்ன்னு சொல்றீங்களா அப்படி அந்த மாதிரி இல்லை, அது நமக்கு பயன்படுதலன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு நான் வெரிஃபை பண்ண சொல்லல, எனக்கு இந்த இதுக்கு உண்மையா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்க நமக்கு தெரியணும், அப்பதான் எனக்கு தெரியுதுங்கிறது எனக்கு தெரியும். சோ நம்ம அந்த ஒவ்வொரு இதுலயும் நம்மளுக்கு அது அப்பதான் நான், இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்களே அக்செப்டன்ஸ்ன்னு, அந்த அக்செப்டன்ஸ்ங்கிறது என்னன்னா நான் இப்படி இருந்தாதான் என்னை ஏத்துக்குவேன், அப்படி இருந்தா என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப சில பேர் கூட சொன்னாங்க செயல்ல வந்து இந்த உள்ளுக்குள்ள கொஞ்சம் அமைதியா இருக்க இருக்க செயல் இன்னும் டியூன் அப் ஆகும்ல அப்படின்னா, அந்த மாதிரி இல்ல, எனக்கு இப்ப என்ன இருக்கோ உள்ள கிளைமேட் என்னோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கோ மைண்ட் செட் அதுதான் இருக்கு எனக்கு இப்போதைக்கு அப்படிங்கறதத்தான் நம்ம ஏத்துக்கிறதுன்னு சொல்றமே ஒழிஞ்சு வேற ஏத்துக்கிறதுன்னா ஒரு நல்லா ஆக்கிட்டு அதை எடுத்துக்கிறது கிடையாது. அண்ட் சோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல இப்ப கன்ஃபர்மேஷன்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துருச்சா, அது நம்ம தான் நமக்கு தான் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது வெறும் ஒரு அசம்ஷன் யூகம். அந்த அந்த காலத்துல அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு இப்ப நீ தான் கடவுள் அல்லது இதுதான் அப்படின்னு இந்த பக்தி மார்க்கத்துல போகும்போது அந்த மாதிரி சொல்லும்போது
அவங்க இன்டலெக்சுவலா அதெல்லாம் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு குழந்தை மாதிரி நம்புவாங்க. இப்ப வந்து திருவிளையாடல் மாதிரில வரும், பிள்ளைக்கறி வேணும் பாரு, வந்த செயிண்ட் அவர் அந்த சிவபக்தர் மேல அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பெத்த பிள்ளையவே கட் பண்ணி கீமா பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து இன்னசென்ட் கிடையாது. இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு இன்டெலிஜென்டா இன்டலெக்சுவலா யோசிக்கக்கூடிய மனசு. சோ இந்த காலகட்டத்துல இன்டலெக்சுவலா நம்ம இதை புரிஞ்சு வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்றதுதான் கரெக்ட். இப்போ பாதி வந்து இன்டலெக்சுவலா நம்ம வந்து நம்பிக்கையின் பேர்ல ஓ அவங்களே சொல்லிட்டாங்கன்னு ஏத்துக்குது, அப்புறம் கொஞ்ச நேரத்துல இது சரியா வரலன்னா உடனே அப்ப வந்து இன்டெலெக் அப்ப மிக்ஸ்அப் ஆயிட்டே இருக்குது. நம்ம நல்ல இது வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம் கிடையாது, இதுதான் இது அப்படிங்கிறது கிடையாது. வேற என்னென்னலாம் மெத்தட் இருக்கு? ஓகே நம்ம இந்த மெடிடேஷன் ட்ரை பண்ணுமா, அதை ட்ரை பண்ணுமா, அதுல ஒரு ஓகே அதுல வந்து பர்மனண்டா நம்மளால வச்சுக்க முடியுதா, அமைதியாவே இருக்க முடியுதா, அப்போ அது வேலை செய்யல ஓகே அப்படி ஒன்னொன்னா ஒண்ணு எலிமினேட் பண்ணி இதுதான் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வரணும். இல்ல இதுதான் தகவல்னு ஒண்ணு சொல்லும் பொழுது நம்மளுக்குள்ள அதை வந்து பொருத்தி பார்த்து அதை புரிஞ்சுட்டு எனக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படிங்க எனக்கு இது உண்மைதான் அப்படின்னா போதும். இதை வந்து வேற யாரும் அப்ரூவ் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம அதனால உள்ள மாற்றங்களை வச்சு வேலிடேட் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. அத இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்மளுடைய செயல்களை பார்த்து செஞ்சு ஓ நீ இவ்வளவு பரவாயில்லையே, நீ முன்ன விட இவ்வளவு முன்னேற்றமா இருக்க, என்னாச்சு ஏதாச்சும் கியூரியஸா கேட்டாதான் நம்மளுக்கு இது புரிஞ்சிச்சு உறுதியாச்சுன்றது கிடையாது. நமக்கு தெரிஞ்சா போதும், ஆனா நமக்கு தெரியணுங்கிறது மிக 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 முக்கியம். இப்போ ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. டிடி டிடி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க சார். கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. மேம் ஆக்சுவலா இந்த மெத்தட் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலா எனக்கு நிறையவே சக்சஸ் ஆகுது. பட் என்னால ஒரு டீம் வந்து ஈஸியா கோஆர்டினேட் பண்ண முடியுது. முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீலிங்ஸா இருப்பேன். பட் இந்த மெத்தட் வந்து இப்ப நம்ம ஒரு மாதிரி இரிட்டேட்டட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், மெயில்ல ஹேண்டில் பண்ண முடியாது. பட் என்னால இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாவே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மனசுங்கிறது வந்து நேச்சரா ஒரு ஒர்க் பண்றோம்னா அப்படிதான் இருக்குங்கிற ஒரு நல்லாவே ஒரு புரிதல் இருக்குது. இது என்னோட லைஃப்ல வந்து எல்லா இதுலயும் அப்ளை பண்ணிக்கிறப்ப எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது. பட் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஒரு ஒரு இதானப்ப ஓ இதுவும் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா ஆகும் அப்படின்னு ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு மேம். ஸோ அதான் ஷேர் பண்ண நினைச்சேன், அதனால மேம் உங்களை ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு நன்றி. இப்ப நீங்க வந்து ஒரு புரிஞ்சனா ஒரு ரிலாக்ஸ் ஒரு ஈஸியா ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறீங்க இல்லையா, அது இட்ஸ் ஓகே, அது அண்டர்ஸ்டுட். ஸோ உங்களுக்கு அது பட் அந்த புரிஞ்சுக்கிறதுனா இவ்வளவுதான், இதுதான் மனசு இப்படிதான் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான், இது இது இதோட இது போதும் அப்படின்னு தோணுதா, இல்ல இத ஏதாவது ஒரு என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இதுக்கே? இதுல நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வேலையுமே கிடையாது, நம்ம செயல்ல மட்டும் செஞ்சாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பாத்துக்கும். அது நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா மனசுங்கிறது இப்படிதான் இருக்கும். கரெக்ட். உங்களுக்கு புரிஞ்சுதுங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்கிறது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சு மேம், நல்லா புரிஞ்சிச்சு மேம். ஒரு மாதிரி குத்து மதிப்பா இல்ல, அதாவது ரிசல்ட் வருது வரல அதன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா? அவ்வளவுதான், எனக்கே தெரிஞ்சிருச்சு மேம், அவ்வளவுதான். இனி நீங்க அகத்தை நோக்கி, இப்ப எல்லாரும் இத கொஞ்சம் கேட்கணும், அதாவது இனிமே திருப்பி அகத்தை நோக்கி திரும்பினாலும் அது தவறு இல்ல. அதாவது அகத்தை நோக்கி நம்ம அன்கான்சியஸா திரும்புற மாதிரி வரும் சூழ்நிலைகள். ஆனா வரும் பொழுது நமக்கு அது தெரியும் போது என்ன தெரியும், ஓ இது வந்து தேவையில்லாதது அப்படிங்கறது தெரிஞ்சு வெளியே வந்துருவோம். அந்த புரிதலே வேலை செய்யும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா நமக்கு தெரியாம அன்கான்சியஸா கூட திருப்பி உள்ள எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம மனசுக்குதான் ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கமே ஒழிஞ்சு, அந்த புத்தி டிமாண்ட் வச்சுட்டே இருக்க ஒழிஞ்சு, அது அன்கான்சியஸா நடக்கிறது எதுவுமே பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் ஃபியூச்சர்ல எதனா இருந்தாலுமே அந்த புரிதல் வேலை செய்யும். அது அது உள்ளுக்குள்ள கொஞ்ச நேரம் அதை எடுத்துட்டு சுழண்டா கூட அதுக்கப்புறம் ஓ நம்ம
இது இங்கதான் எட்டி பார்த்துட்டோம், அங்கதான் ஒன்னும் இல்லை இல்லைன்னு தெரியுதுல்ல. அது வந்து எப்ப நடக்கும்னா உங்களுக்கு இதுதான் இறுதியா உறுதியா இருந்தாதான் உங்களுக்கு அது அது புரிதல் வேலை செய்யும். எனக்கு நல்லாவே வேலை செய்யும் உண்மையிலேயே. கிரேட் ஆப்பர்சூனிட்டி, தேங்க்ஸ். தேங்க் யூ. பிரகாஷ் சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் மேடம் எனக்கு இப்ப என்னன்னா, இப்ப தாட் திங்கிங்க்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுது. ஆனா இப்போ ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வந்து அது தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விடுறது, அதை கண்டுக்காம விடுறதுங்கிறதே ஒரு போராட்டம் மாதிரி எனக்கு ஆயிடுதுங்க மேடம். இப்ப அதை விடணும், அதை கண்டுக்காம விடணும் அப்படிங்கறது ஒரு போராட்டம் ஆயிடுது. அது நீங்க விடுறது கிடையாது. இப்போ அது தேவையில்லைன்னு தெரியும் பொழுது அதை செயல்படுத்த தேவையில்லைங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா கூட போதும். இப்போதைக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வருது இல்லையா, அந்த தாட் வந்தது தேவையில்லாத தாட்னு உங்களுக்கு தெரியுது, பட் அதை விட முடியல அப்படின்னா நீங்க அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னே வச்சுக்கோமே, அது உங்களை அதுவுமே உங்களை மீறி நீங்க உங்களால முடியல. அத அந்த இப்ப நம்ம வந்து விடுறதுன்னா நம்ம விடுறது கிடையாது, அது தானாதான் வருது அப்படிங்கும் போது அதுவே நம்ம அந்த அந்த கிராஸ்ப்ல இருந்து ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ இப்ப நம்ம அதை வந்து திருப்பி அதை ஒரு செயலுக்கு நீங்க வந்து வெளியில எடுத்துட்டு போகாம இருக்கிறது உங்களால முடியுது இல்லையா. அதுதான் இப்போ ஒரு செயல் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிடுறேன், என் கவனம் நான் அங்கேயே கொண்டு போய் அதை கவனிக்க கூடாது, கவனிக்க கூடாதுங்கிற திங்கிங்கே நான் போயிடுறேன் எப்பவுமே. ஓகே, நீங்க கவனிக்க கூடாதுங்கிற இடத்துல போய் திருப்பியும் மனசதான் வந்து வேலை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலா அது போனா போகட்டும், நீங்க திருப்பியும் இந்த நீங்க கையில ஏதோ செயல் இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்களே, ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்கு வாங்க. அப்போ திருப்பியும் அது உங்களை அதுக்குள்ள கொண்டு போதா, அதுவும் உங்களை மீறி நடக்குது. திருப்பி நீங்க அந்த கையில இருக்கிற வேலைக்கு உங்க கவனத்தை கொண்டு வாங்க. சோ இது வந்து ஒரு பயிற்சி மாதிரி கிடையாது. அதாவது ஒரு வாட்டி கத்துனாலும் இது டுபாக்கூர் தான், 10 வாட்டி கத்துனாலும் இது டுபாக்கூர் தான். அப்போ நம்ம 10 வாட்டி அந்த போயிட்டு வர்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் ஓகே, அது தப்பு கிடையாது. உங்களுக்கு உங்களை மீறி தான் அது வருது, அதுவுமே உங்களோட கண்ட்ரோல்ல வரல. இப்போ நமக்கு புரிஞ்சிச்சு, இப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், பட் ஃபேன் ஓடி நிறுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, டக்குன்னு அப்படியே நிக்காதுல்ல, அந்த இதுதான் அங்க இருக்கு. அதை நீங்க வந்து இப்ப உங்களுக்கு அவேர்னஸ் அதிகமா இருக்கறனால அது தெரியுது உங்களுக்கு. ஓ போராட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஐயோ நம்ம போராடுறோமோ அப்படின்னு திருப்பி அதை ஏதோ ஒரு விதத்துல திருப்பியும் போராட்டம் பண்ணு. ஆமா இல்ல, போராடுறோம்ல நம்ம அதை இது பண்ணல. ஆமா அதுவாதான் அப்படிதான் இருக்கு, அதையுமே நீங்க ஈஸியா எடுத்துக்கணும். ஓகே மேடம், ஓகே, இந்த வாரம் ட்ரை பண்ணி பாக்குறேன், நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்றதுங்கறத விட இப்போ நீங்க அது அதுவா தானே வருது, அது உங்களுக்கு தெரியுதா கிளியரா? உங்களை மீறி திருப்பி அதுக்குள்ள போறீங்க. ஆமா மேடம், என்னை மீறி போறதுங்க. ஆமா என்னை மீறி தான் அதுக்குள்ள போறேன். ஆனா அது அது நான் அது தப்பு கரெக்ட்ங்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க, அது கிராமர் கிடையாது. உங்களை மீறி நீங்க போறீங்க, அதுவும் தானாதான் நடக்கு, அதையும் நீங்க தாட்டோட சேர்த்துருங்க. ஓகே மேடம், ஓகே. உங்க திங்கிங் உங்களை அறியாம வருது இல்லையா, அதுவுமே தாட்டோட சேர்த்துருங்க. அது அதாவது திங்கிங்கே தப்பு, திருப்பி நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது, செய்யக்கூடாது, அது திருப்பி உங்களை நீங்களே திருப்பி ஒரு அழுத்தம் கொடுத்துக்காதீங்க. என்னவா உங்களுக்கு இருக்க உள்ள அது எப்படி வேலை செய்யுதோ அப்படிதான் இப்போ இருக்கு, அது ஓகே அப்படிங்கிறது தான் நம்ம புரிதல். ஓகே மேடம், இப்போ நான் ஒரு திங்கிங் போயிட்டாலே நான் என்ன பண்ணிடுறேன், நம்ம தப்பு பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நான் நம்ம திங்கிங் பண்றதுனால ஒரு பிரச்சனை 10 குட்டி போடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு ஒரு லைட்டா ஒரு மாதிரி பயமா இருக்கணும், ஐயோ பயம் வருதே பயம் வருதே பயம் வருதேன்னா அந்த பயத்தை ஊதி 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 பெருசாக்குறது தான் அது. இது இப்போ அட் த சேம் டைம் திங்கிங்கே இருக்க கூடாதுன்னு கிடையாது, நீங்க திங்கிங்கே பண்ணாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. நம்ம வெளிப்புறத்துல நம்ம செய்யற விஷயங்களுக்கு எல்லாம் யோசிச்சுதான் செய்யணும், நீங்க யோசிச்சுதான் பேசணும், யோசிச்சுதான் நடந்துக்கணும் இல்லையா. சோ திங்கிங்கே முதல்ல தப்பு கிடையாது, அது சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படி கிடையாது. பட் ஒரு ஒரு உணர்ச்சி வருது, அது கொஞ்சம் நம்மளுக்கு அன்ஈசியா இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை திருப்பி நம்ம எடுத்துட்டு சவாரி பண்றோம் இல்லையா, அதைத்தான் திங்கிங் சொல்றோம். அதுவுமே தப்பு, நீ பண்ணக்கூடாது அப்படி வந்து மாரல் மாதிரி சொல்லல, அப்படி பண்ணுனா அந்த ஒரு பயம் வந்து 10 பயம் அது பெருசாக்கி
குட்டி போடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ தானா நடக்கிறதுல நம்ம தலையிடும் போது நம்ம அதை பெருசாக்குறோம். அது உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியுது மேடம், அது புரியுது. அவ்வளவுதான், இப்போ அந்த புரிதலே போதும். இப்போ உங்களுக்கே தெரியாம நீங்க ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்க, அந்த அந்த மாதிரிதான் இருக்கீங்க, தட்ஸ் ஓகே. பட் அதுவுமே தானா நடக்குது. நீங்க அந்த ஊதி ஊதி பெருசாக்குறதுமே தானா நடக்குது. ஸோ அது தப்பு தப்பு தப்புன்னு சொன்னாங்க, நம்ம அது பண்ணக்கூடாது. அது வந்து திருப்பி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இது நாட் இட்ஸ் நாட் அ ப்ராக்டிஸ். புரிஞ்சுச்சுல? விட்டுருங்க, அது அது எப்படி இருந்தாலும் அது அதனுடைய ஒரு அந்த ஒரு இனர்ஷியா இருக்கும் இல்லையா, அந்த அந்த ஒரு மொமெண்டம் இருக்கு இல்லையா, அது அது இதுவாகி அதுவே சரி பண்ணிக்கும். ஓகே மேடம், ஓகே, தேங்க் யூ. ஆ காஞ்சனா சொல்லுங்கம்மா. ஆமாம், நீங்க நீங்க சொன்னீங்க பிரச்சனையை பொருத்தி பார்த்தா அது சால்வ் ஆயிடும், அது நமக்கு புரியணும் அப்படின்ட்டு. அது அது எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு வந்து சால்வ் ஆயிடணுங்கிறத விட அது அப்படிதான் வேலை செய்யுது அப்படிங்கறது. நீங்க அந்த சொன்னது அது புரிஞ்சு, அது வந்து அப்ளை பண்ண அதுக்கு எனக்கும் அது இதாயிடுச்சு. இப்ப நான் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது வந்து என்னன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, வீடியோ பார்க்கணும், இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஐயாவோட புக்ஸ் படிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து ஏதோ தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. மற்றபடி எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு அது வேற. இப்ப நீங்க உங்களுக்கு எதுக்காக ஒரு வேலைன்னு தெரியுதா? இல்லம்மா, எதுக்காக நீங்க அந்த அந்த தேடுறீங்கன்னு தெரியுதா? எதுக்காகனா ஏதோ அது பிடிச்சிருக்கு. அது 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 வேற. உங்களுக்கு அப்ப அது பண்ணும் பொழுது ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு, மனசு கொஞ்சம் ஒரு ஓகே, நம்ம கரெக்ட், நம்ம நம்ம நினைக்கிறது கரெக்டா தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்லும் பொழுது ஓகே, நீங்க நீங்க சொல்லும் பொழுது நான் ஆமா நான் கரெக்டா தான் புரிஞ்சிருக்கேன். நீங்க அந்த நீங்க வேற வேற ஆங்கிள் வேற வேற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்றீங்க இல்லையா, சோ ஓகே நம்ம கரெக்டா தான் புரிஞ்சிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு வேலிடேட் பண்ணிக்கிறீங்க. நீங்க வேலிடேட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஐயாவோட புக்ஸ் படிக்க படிக்க அதுவும் ஒரு எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ஓகே, அது வேறம்மா. அதாவது அதுல நீங்க இன்வால்வ் ஆகி அதை புரிஞ்சுக்கிறத புரிஞ்சத சொல்றது அதுக்காக வேண்டி இது பண்றது அது வேற. அது வந்து ஒரு செயல் ரிலேட்டடா புரியுது. அதுதான் நான் ஒரு தேடல் அப்படின்னு நினைச்சேன். இல்ல தேடெல்லாம் என்னன்னா, சப்போஸ் நான் சொல்றேன் எப்படின்னா, இப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு, அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மாதிரி மனசு அமைதியா இருக்கு. இதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு அமைதியா இருந்ததுன்னா இன்னும் இன்னும் நாலு வீடியோ கேட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ஆழமா இந்த புரிதல் வேலை செய்யும் போல. அப்போ இன்னும் கொஞ்சம் நினைக்கல. இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. சோ நீங்க அதை நினைக்கலங்கிறது உங்களுக்கு தெரியுதா? கிளியரா? அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான். அப்போ நம்ம இதுதான் புரிதல், அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இதுக்கு திருப்பி போறேன்னா, இல்ல இந்த ஒரு விஷயம், சி ஒரு விஷயத்த ரசிக்கிறது வேற, அதை வந்து வேலிடேட் பண்ணிக்கிறது வேற, அல்லது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் போது அது இப்படி சொல்றது வேற. இப்ப நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சில பேருக்குலாம் வந்து இப்ப நான் யார் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அந்த இதுல மாட்டிட்டு இருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆங்கிள் அவங்களுக்கு நல்லா அது புரிஞ்சிருச்சு சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, இந்த மனோலய மனோ நான் சொன்ன ஏதோ சொல்றாங்களே, அதுன்னு ஏதோ சொல்றாங்களே, இது என்ன சொல்றாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டிக்கு கேக்குறது வேற. பட் எல்லா ஆங்கிள்லயுமே எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது அப்படி நம்ம நம்மளுக்குள்ள வேற வேற ஏதோ நம்மளுக்கே கண்ணுக்கு தெரியாம நிறைய இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம இப்படி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எந்த கதவு மூலமாவோ திறந்துருச்சு, அந்த இடத்துக்கு வந்துட்டோம், மையப்புள்ளிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது போதுமானது. பட் உங்களுக்கு ஒரு ஆர்வத்துல இது இது என்ன அப்படின்றது, ஓ அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத இது பண்றதோ, அதெல்லாம் வந்து வேற, அதெல்லாம் புறம் சம்பந்தப்பட்டது. பட் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது பாத்தீங்களா, கியூரியாசிட்டி தான் எனக்கு இருக்கு. யா, கியூரியாசிட்டி ஃபார் த ஃபார் த ஆக்ஷன் இஸ் டிஃபரெண்ட். கியூரியாசிட்டி ஃபார் லைக் discussing this with somebody
ஆர் இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறத ஆர்டிகுலேட் பண்ற அது வேற. பட் இப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்ததை விட இப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா? அதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது இல்ல, நம்ம எதையோ தேடுறோம் தேடல. அதாவது நான் நினைச்சேன்னா கன்ஃபர்மேஷன்ன்றது என்னன்னா எந்த தேடலுமே இல்லாம இருக்கிறதா கன்ஃபர்மேஷன் நினைச்சுக்கிட்டேன். நம்ம வந்து யதார்த்த வாழ்க்கையில நம்ம நம்மளுக்கு நீட்ஸ் இருக்கு, நமக்கு தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை நோக்கி போறதுதான் அந்த டிரைவ், அந்த தேடல். ஓகே, சோ அது வந்து தப்புன்னு சொல்ல. இப்போ ஸ்பிரிச்சுவல் இதுல நமக்கு ஏன் தேடல்னா அந்த எவர் பிரசன்ட் பிளஸ்ஸையோ அல்லது ஆன்மா இந்த மாதிரி என்னென்னத்தையும் நம்ம தேடுறோம் இல்லையா, அந்த ஒரு தேடல் நின்றுச்சு உங்களுக்கு, கரெக்டா? ஆன்மான்னு இல்ல, பட் ஆனா ஐயா என்னெல்லாம் ஒவ்வொரு புக்லயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்கா இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஐயா என்னெல்லாம் சொல்றாரு, ஒரு 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 ஒன்னுலயும் ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கு, அந்த ஒரு கியூரியாசிட்டியா அது என்னன்னு எனக்கு அது தெரியல, அந்த ஆர்வம் இருக்கு. ஆனா ஓகே, சோ உங்களுக்கு பட் இந்த புரிதல்ல ஆழமான புரிதல்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, மேபி இருக்கலாம், என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த கியூரியாசிட்டி பயங்கரமா இருக்கு. சரி, கியூரியாசிட்டி நீங்க விடுங்க, நீங்க திருப்பி திருப்பி அதுக்கு தான் நீங்க வரீங்க. இப்போ நீ உள்ள நீங்க எனக்கே தெரியாம அப்படி இருக்கான்னு இருக்கலாம், எனக்கே தெரியாம நான் அப்படி நினைக்கிறேனானும் தெரியல. இன்னும் கொஞ்சம் ஏதோ ஆழமா இருக்குங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. அப்போ அது உங்களுக்கு இன்னும் அது முடியல அது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு தேடல் இருக்கு, முடியல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா முடிச்சுக்கோங்கன்னு கூட சொல்லல, அந்த மாதிரி ஆழமான அகலமான புரிதல்னு ஒண்ணு கிடையாது. இது சூப்பர்ஃபிஷியலா இன்டலெக்சுவலா நம்ம வெறுமனே அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது தான் இது. அதான் நீங்க அது சொல்றது புரியுது, எனக்கே தெரியாம அப்படி நினைக்கிறேன். நீங்க அதை நீங்க பாருங்க, அதாவது நம்ம ஆழமா இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்னும் ஆழமானா நம்மளுக்கு என்ன, சோ அதோட அவுட்புட் என்னவா இருக்கும், நம்ம என்னத்த வந்து இது பண்றோம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. சோ உங்களுக்கே வந்து அது ஒரு 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 பட் ஆனா இது தப்பு இல்ல இல்ல, நம்ம இந்த மாதிரி வீடியோ பாக்கணும்னு நினைக்கிறது, புக் படிக்கணும்ன்றது. சி நான் என்ன, நீங்க வந்து தப்பு தப்பு இல்லைன்னு இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அது அப்படி இல்லை. உங்களுக்காக உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க அதை பண்றீங்க, அது தப்பு தப்பு இல்லைன்னு இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த நம்ம இந்த புரிதல் வந்த பிறகு கூட ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து வேற கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம்னு சொல்றது எதுக்காகன்னா வேற எதுவுமே பண்ணக்கூடாது, இதை வந்து இதுலயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஒரு நிறைய வேரியபிளை உள்ள கொண்டு வந்து திருப்பி திருப்பி குழப்பிக்காம இதுதானா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும்ல, நம்ம அதை என்ன நம்ம புரிஞ்சிருக்கோம் என்னன்றத வந்து ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்ப திருப்பி திருப்பி அதுக்குள்ள கல் போட்டுட்டே இருந்தா ரிப்பிள்ஸ் ஆயிட்டே தானே இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை வந்து ஸ்டாட்டிக்கா வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து நமக்கு இதுதான் புரிஞ்சிருக்கு அது என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த எவ்வளோ பேரு எவ்வளோ பேசுறது வேற வேற கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம், வேலிடேட் பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம். இன்னுமே கூட சில பெட்டரா இப்பெல்லாம் ஜேகே என்ன பேசுறாருங்கிறது ஐயா புரிதலுக்கு வந்த பிறகுதான் அதுக்கு அவர் சொல்றதே வந்து ஒரு வேற விதமா புரிய ஆரம்பிக்குது. அவர் சொல்றதெல்லாம் வேலிட் தான் அப்படி, ஆனா வேற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் பண்றாங்க. எங்க எங்க இதுவாயிருக்காங்க, எங்க கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க, எங்க கிளாரிஃபைடா இருக்காங்க, எப்படி சொல்றாங்கன்றத வந்து இந்த புரிதல் வந்த பிறகுதான் அதை வந்து நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மையே வருது. ஸோ அதை பார்க்காம இருக்கணுங்கிறது இங்க இங்க நோக்கம் கிடையாது. பட் நம்ம நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறத வந்து ஒரு அது டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நம்ம பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆக்குறதுக்காக கொடுத்துக்கிற டைம். நீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கோ அதை பாருங்க, இது பண்ணுங்க செய்யுங்க. அதனால ஏதோ ஒண்ணு கிடைக்கும். இப்ப நிறைய மத்த வீடியோ எல்லாம் பார்க்கும் பொழுது மத்த சொல்றது இப்பதான் எனக்கு கரெக்டா புரியுது, ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் எனக்குமே அந்த மாதிரி இருக்கு. ஓ இதான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு
அப்படிங்கறதையும் நீங்க உறுதியா முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பியூட்டிஃபுல்லா கியூரியஸா நீங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், யதார்த்தத்தை எக்ஸ்ப்ளோர் ரியாலிட்டி. ஓகே தேங்க்யூ. ஷாம் சொல்லுங்க, நம்ம அவங்க ரெண்டு பேரோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எஸ், அதாவது இப்போ எனக்கு வந்து புரிதல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து இந்த தேடுதலுக்காக நான் இப்போ வரலைங்க. அதாவது ஒரு 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 விதமான ஒரு இப்போ வந்து நான் வந்து ஃபார் த லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு பகவத்கீதை கேட்குறதோ அது மாதிரி, அதையும் நான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து என்னை வந்து இந்த புரிதலை வந்து எந்த விதத்துலையும் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு சில பகவதையா வீடியோஸ்லேயே வந்து முத்துலட்சுமிங்கிறவங்க எக்கச்சமாக குவஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அந்த ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நமக்கு புரியணுன்றது கூட தெரியலை, தேவையில்லை, பட் ஒரு 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 கியூரியாசிட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கியூரியாசிட்டிக்காக நம்ம கேட்குறோம். அதே மாதிரி ஒரு பகவத்கீதை கேட்குறப்போ அதுக்கும் இதுக்கும் நம்ம புரிதலுக்கும் அதுக்கும் எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது. ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணியிருந்தோம், நம்ம டக்குன்னெல்லாம் நிறுத்த முடியாது, அந்த ஒரு இதுக்காக நம்ம அதை கேட்குறோம். அதுலேயும் வந்து பகவத்கீதை சொல்லியிருக்கிறது இந்த விதத்தில் வந்து இது பகவத்கீதையா சொன்ன மெத்தட் வச்சு நம்ம அதை புரிகிறப்போ இன்னும் அது வந்து கிளியாரிட்டி கிடைக்குது. எவ்வளோ நாள் வந்து அது ஒரு பிளைண்டாக ஒரு ஏதோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறப்போ அதை வந்து ஒரு ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ஒரு மெத்தடாலஜிக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியுது. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னை வந்து பாதர் பண்ணலை டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து எனக்கு, அதாவது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா அதுவும் இது சார்ந்தது தான், இது வந்து அப்படியே போயிடும் அப்படிங்கிற எனக்கு ஃபீல் வந்து இது கொடுத்துருக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் தட். ஓகே ஓகே தேங்க்யூ. பியூட்டிஃபுல். இப்போ நம்ம அந்த இப்போ வந்து இந்த மற்ற விஷயங்களை வந்து இது பண்ணுறது வந்து இன்னும் ஏதோ பெட்டராக இது பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லாமே செயல் ஓரியன்டாக புறம் ஓரியன்டாக இருக்கும் பொழுது அது என்ஹான்சிங்காக இருக்கு. வேற வேற இப்ப நம்ம வந்து ஒரு மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு ரோல் எடுத்துக்கும் பொழுது வேற வேற இடத்துல இருந்து வர்றாங்க இல்லையா மக்கள், சோ அவங்களோட எப்படி கனெக்ட் பண்ணணும், அவங்க லாங்குவேஜ்ல எப்படி இது பண்ணணும், இதுதான் மேட்டர். ஐயா சொல்றதுதான் வந்து அந்த கோர் மெசேஜ். அத கன்வே பண்ற இத வந்து அவங்களோட இதுல கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி சில விஷயங்களை வந்து ஆர்டிகுலேட் பண்றதுக்காக பார்க்கும் பொழுது இது எல்லாமே புறம் சார்ந்த விஷயம், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நமக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இதில் நம்ம அடுத்து வந்து நம்ம அவங்கவுங்க ஒரு புறத்துக்கு தேவையான விஷயத்த நோக்கி யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பிடணுமே ஒழிஞ்சு திருப்பி இதிலே இருந்து இன்னும் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நீடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஐயா சொல்லுவாங்க, அஸ்திவாரம் போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதிங்க, முடிச்சுட்டு அடுத்தடுத்த மாடி கட்டி குடியேறுங்க அப்படிம்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த இது. தஸ்லீம், உங்கள் ஹேண்ட் வந்து ரெய்ஸ்டாக இருக்கு, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் மேம். ஹலோ. ஆ சொல்லுங்க மேம். ஒன்றும் இல்லை, இதில் வந்து ரொம்ப நான் எந்த இடத்துல வந்து புரிதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றது மூலயமா இப்போ நிறைய பேர் பேசுறது கேட்டேன். ஸோ அது மூலயமா எல்லாத்துக்கும் பயனாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நான் இந்த தாட்ஸ்ல இப்படியே இந்த தாட்ஸ்ல இருக்கும்போது ஐயாவோட வீடியோ பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த தாட்ஸ் நான் வச்சு அந்த தாட்ஸ் வரும்போது என் திங்கிங்கை வச்சு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால என்னுடைய உடல் கடுமையான அளவு பாதிக்கப்பட்டுச்சு. என்னுடைய உடல் வந்து ரொம்ப நிலைக்குலையில வந்து என்னால இது பண்ண முடியுது. மனசு கூட நான் போராடும் போது என் உடம்பும் சொல்லி பாதிக்க ஆரம்பிச்சிது, ரொம்ப ஆழமா அழுத்தமா பாதிக்க ஆரம்பிச்சிது. இதை நான் மிக முக்கியமா இந்த இடத்துல ஆழமும் பதிவு செஞ்சு ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தற்கொலை அப்படிங்கிற ஒரு முயற்சி வரையும் நான் போயிட்டேன். ஏன்னா இந்த ஒரு போராட்டத்தினால நான் போயிட்டேன். ஐயாவோட நான் வீடியோ பார்க்கும் போது மனசு தாட்ஸுங்கிறது இதுதான் மிஞ்சிங்கிறது இதுதான் அப்படிங்கும் போது இயல்பா அது செயல்படுது மனசுங்கிறது. அதாவது இந்த இயற்கை வைச்சபடி மாங்காய் மரத்துல மாங்காய் தான் பூக்கும், தேங்காய் எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி இயல்பா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க எதுக்கு தேவையில்லாம போய் நோண்டி நோண்டி அது கூட சண்டைக்கு வந்து ஏன் இது பண்றீங்க? அப்ப நான் என் மனசை உற்று பார்க்கும் போது என்னன்னா, நான் படிச்சது பார்த்தது கேட்டது இந்த சமூகம் எனக்கு சொல்லி தந்தது இந்த ஐம்புலன் மூலியமா எனக்கு வந்த விஷயங்கள் தான் எனக்கு விசுவலைஸ் ஆகிட்டு இருக்கே தவிர எந்த விஷயமும் புதுசா இதாகிறதே கிடையாது. அப்ப நான் புரிஞ்சு அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஓகே இது இயல்பா இருக்கு, அதோட குணமே அதுதான், மனோங்கிறதே அதுதான், எல்லாமே இயல்பா நமக்குள்ள வந்துட்டு மறையிற விஷயம் தான் அப்படிங்கறத நான் வந்து எனக்குள்ளே வந்து
ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய உடல் வந்து மேம்பட ஆரம்பிச்சதை நான் என்னோட கண்முன்னே நான் பார்த்தேன். அவ்வளவுதான் விஷயம். மனசு எல்லாமே இயல்பா இருக்கும் போது நீங்களும் இயல்பா தான் இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்ப புறத்துல மட்டும்தான் வேலை அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் மையமா வச்சு நான் இருக்கும் போது, பகத்துல நிறைய விஷயங்கள் வருது, ஒரு குடும்ப கஷ்ட குடும்ப சூழல் எல்லாமே வருது. ஆனா பகவத்தையாவும் தாட்ஸ் மூலியமா வந்துடுறாரு. அகத்துல சும்மாரு எதுக்கு நீ வேலை பண்ற அப்படின்னு வந்துடுறாரு. ஸோ அதை எனக்கு தேவையான தாட்ஸ் எடுத்துக்கிறேன், தேவையில்லாத விட்டுறேன். எனக்கு ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதை நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு விரும்பினா அதான் ஷேர் பண்றேன். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. யா கண்டிப்பா, நம்ம அது நம்ம நம்ம பண்ற முக்காவாசி இல்ல அதுக்கு மேல 95% நம்ம அகத்தை நோக்கி தான் நம்ம தூக்கி சுமந்துட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த புரிதலுக்கு அப்புறம் தான் வந்து அந்த 95% லோடே வந்து இறங்கணும்னா அந்த அந்த லைட்டா தான் ஃபீல் பண்ணிட்டு தென் அடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு கன்க்ளூட் ஆகணும். அந்த கன்க்ளூட் பண்ணிட்டா தான் அது இன்னுமே வந்து ரொம்ப ஒரு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதை ரீவிசிட் பண்ணணுங்கிற தேவையே இல்லை, ரிவைஸ் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. அது ஒன்ஸ் டன் டன், அவ்வளோதான். அபேண்டனிங் த மைண்ட், அக்செப்டிங் ஹூ வி ஆர், அது என்ன இருக்கோ அந்த மொமெண்ட்ல அதை எடுத்துக்கிட்டு நம்ம கம்ப்ளீட்டா வெளியில நோக்கி பயணிக்கும் போது ரெண்டுமே நடக்குது. ஏன்னா ஐயா வந்து புரிதல் கொடுக்கும் பொழுதே புறத்தை வந்து பத்தி அட்ரஸ் பண்ணாம இல்ல, புறத்துல பொறுப்பு எடுத்துக்கிறதையும் அதோட சிக்னிபிகன்ஸ் கொடுக்குறாங்க. சோ இன்னொரு விஷயம் ஸ்ரீனிவாசன் சொன்னாங்க, அவங்க சொன்னாரு புறத்துல வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அகத்துலயும் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு. தட் இஸ் கரெக்ட். ஏன்னா வெளியிலேருந்து வர்றதுதான் உள்ள ஃபீட் ஆகும், உள்ளேந்து வர்றதுதான் வெளியில இதுவாகும். பட் வெளியில இருந்து சப்போஸ் அது அப்படி அமைதியா இல்லைன்னா கூட அதை பத்தி ஒன்றும் நம்ம அக்கறை காட்டிக்க தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை கம்ப்ளீட்டா அபேண்டன் பண்ணிட்டு நம்ம புறத்தை நோக்கி போறதுதான் ஒரு சரியான ஒரு இதுவா இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த செஷன்ல வந்திருந்த எல்லாரும், பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.